ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் விட்டு வைக்கவில்லை. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் முறையை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் முறையை பின்பற்றி வருகின்றனர். நேற்று வரை அனைத்து பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் தமிழ் உட்பட 9 மொழிகளில் இருந்தது. இன்று காலை பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் பதிவு செய்யும் பொழுது அப்டேட் செய்ய வேண்டும் என தகவல் வந்தது. அப்டேட் செய்த பின் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸில் முன்பு இருந்த மொழி பொத்தான் எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக மாநிலங்களை தேர்வு செய்யும் பொத்தான் புதிதாக சேர்க்கப்பட்டிருந்தது. அப்டேட் செய்த பின்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தகவல்கள் செயல்பட தொடங்கியது. இதனைக் கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழ் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் அட்டெண்டன்ஸ் பதிவு செய்யும் பயோமெட்ரிக் மென்பொருளில் தமிழ் மொழிக்கு இடம் இல்லை. தமிழக அரசும் இந்தி மொழி திணிப்பில் உள்ளது என்பது வேதனையான ஒன்று.